இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது கூடவே வரும் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெட்மி 6 ப்ரோ ஏன் வாங்கக்கூடாதுன்னு பார்ப்போம். இப்போ ரெட்மி 6 ப்ரோ ஏன் வாங்கக்கூடாதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ரெட்மி 6 ப்ரோ எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு பார்ப்போம். ஜூலை மந்த் ஸ்பெயினில் MIA 2 MIA 2 Lite வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 1 பேஸ் பண்ணி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வச்சு கொண்டு வந்தாங்க. அங்கே இப்போ அதே MIA 2 Lite ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பதிலாக MIUI வெர்ஷன் வச்சு கொண்டு வந்தது தான் இந்த ரெட்மி 6 ப்ரோ. MIA 2 Lite இந்தியாவில் வராத ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா அது இதுவாக தான் இருக்கும். இந்த ரெட்மி 6 ப்ரோ ஏன் வாங்கக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம் வாங்க. ஃப்ரண்டில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.84 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன நியூவாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018 trend சின்னதாக ஒரு நாட்ச் மேலே கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோட பேக் சைட் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சின்னதாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ், அது பக்கத்தில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதுக்கும் கீழே ஒரு MI பிராண்ட், ப்ரீமியம் அலுமினியம் பாடியால் பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைமில் நீங்கள் 2 சிம்மும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணலாம். டெடிக்கேட்டட் மெமரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்டு 256 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோவோட அதே கேமரா தான் சொல்லணும். ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 12 MP, 5 MP வந்து செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வெறும் 5 MP தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே 5 MP மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும் நான் ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. ஏஐ ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இஏஐஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணும்போது ஷேக்கிங்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஏன் இந்த மொபைல் நம்ம வந்து வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3 GB RAM 32 GB இன்டர்னல் வந்து 10,999 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 4 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 13,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வச்சு இவ்வளோ ரேட் விற்கிறது வந்து ரொம்ப ஹைனே சொல்லலாம். இவங்க வந்து இந்த MI வெர்ஷன் பதிலாக வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அந்த MIA 2 Lite வந்து அப்படியே இங்கே கொண்டு வந்து இந்த ரேட்டுக்கு விற்றாங்கன்னா ஓகேனே சொல்லியிருக்கலாம். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர். ஏன்னா இதில் எப்பயும் போல குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர். இதே ப்ராசஸரை வச்சு தான் இவங்க நிறையா ரெட்மி சீரீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் ஏன் இந்த 625K கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இந்த மொபைலில். இது ஒரு டவுன்கிரேட்னே சொல்லலாம் இந்த மொபைலு. இந்த ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப பழசு, 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ப்ராசஸர் இது. இன்னும் இவங்க வந்து இந்த ப்ராசஸர் வச்சு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வரப்போகிற கேம்ஸ்க்கு இந்த 625 ப்ராசஸர் ஸ்கோப்பே இல்லைன்னே சொல்லலாம். ஏன் அப்படி இருந்தும் இவங்க வந்து இந்த 625 ப்ராசஸரை கொண்டு வந்தாங்கன்னே தெரில. இந்த மொபைல் நீங்கள் வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் ஒரு 1000-2000 எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோவே வாங்கிட்டு போயிடலாம். இதை விட அது இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். என்ன அதில் வெறும் நாச்சு இல்லை, அது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் தவிர இந்த ஃபோனை விட அது சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். மூணாவது என்ன ரீசன்னா, இந்த மொபைலில் வந்து டியூயல் வோல்டேஜ் சப்போர்ட் கொடுக்கல. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. ரெட்மி 6லேயும் ரெட்மி 6A டியூயல் வோல்டேஜ் சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த மொபைலில் ஏன் டியூயல் வோல்டேஜ் சப்போர்ட் கொடுக்கலனே தெரில. இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த மொபைல் நான் ஏன் வாங்கக்கூடாது சொன்னதுக்கு. நீங்கள் ஒரு ரெட்மி நோட் 5 ரெட்மி நோட் 5 ப்ரோலாம் வச்சுட்டு இருந்து இதை ஒரு அப்கிரேட் நினச்சிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இது ஒரு நல்ல அப்கிரேடாகவே இருக்காது உங்களுக்கு. ஈவன் ரெட்மி நோட் 4 இது ஒரு நல்ல அப்கிரேடே இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதை விட ஒரு நல்ல மொபைல்ஸே வரும். இன்னும் நீங்கள் ரெட்மி 6ம் ரெட்மி 6ஓட வீடியோ பார்க்கலாம். மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், அது மூலமாக நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. அப்படியே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.